அறிவியாளர்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இறை மார்க்கம் முதன் முதலாக அல்லாஹ்வுடைய தூதரால் அரபு உள்ள மக்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா இந்த ஓரிறை கொள்கையை அந்த மக்களிடத்திலிருந்து கொண்டு செல்ல வேண்டும், அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இணைவைப்பான காரியங்களிலிருந்து அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரபு மக்களிடத்தில் இணை வைப்பு சிலை வழிபாடு செய்யக்கூடிய பல்வேறு விதமான அனாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை சொல்ல போகும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரெண்டு சிரமங்கள் இருந்தது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சமூகம் கற்களை மனிதர்களை சிலை வழிபாடுகளாக, அதே மாதிரி இன்னும் என்னென்னமெல்லாம் அவர்களுக்கு தெய்வங்களாக நினைக்கிறார்களோ அத்தனையும் கடவுளாக அந்த மக்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இணை வைப்பிலிருந்து அந்த மக்களை வெளியேற்றுவதில் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது, பெரிய கடினமான காரியமாக இருந்தது. அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த இன்னொரு கடினமான காரியம் என்னவென்று சொன்னால், இணை வைப்போடு ஒன்றரை கலந்திருந்த மூட நம்பிக்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய சவாலாக இரண்டாவதாக இருந்தது. அப்போ ரசூலாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒற்றை மனிதராக அந்த மக்கள்கிட்ட போகும்போது மிகப்பெரிய மூட நம்பிக்கைகளில் இணை வைப்பான காரியங்கள் இரண்டையும் ஒன்றரை கலந்து வாழ்க்கையோடு பின்னி பிணந்து அந்த வாழ்க்கையில் தான் மக்கள் இருந்தார்கள். அதிலிருந்து வெளியேற்றுவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிரமமாக இருந்தது. அப்போ இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியாது, இறை மார்க்கத்தை பற்றி தெரியாது, பொதுவான ஒரு வாழ்க்கையில் இருந்த ஒரு சமூகம் புதிதாக ஒரு கொள்கை வந்து நிற்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றிருக்கிறோம், மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்னா யாரு, அவனுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, அந்த அதிகாரங்கள் இருந்து யாரும் கைவிக்கக்கூடாது என்ற சிந்தனை இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் கூட பெரும்பான்மையான மனிதர்களிடத்துல மூட நம்பிக்கைகள் நிறைந்து வழிவதை பார்க்கிறோம். அப்ப இதற்காக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு மார்க்கத்தை அறிந்த அறிஞர்கள் எல்லாம் முயற்சி எடுத்தாலும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டே மீண்டும் அந்த பழைய முன்னோர்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கிறோம். அப்ப மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாம் என்று சொன்னால் மூட நம்பிக்கையில் அறவே ஒழித்த மார்க்கம் இஸ்லாம். ஆனால் முஸ்லீம்கள் என்று சொன்னால் மூட நம்பிக்கையும் சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையோடு ஓரிறுக்கை கொள்கையும் மூட நம்பிக்கையும் சேர்த்து வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள், அந்த மார்க்கத்தினுடைய தூய்மையை குலைக்கக்கூடிய வருணத்தில் அந்த மக்கள் நடப்பதை பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் மூட நம்பிக்கைகள் குறித்து என்ன பேசுகிறது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வைகள் என்ன என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு நிலைகளில் பல்வேறு எச்சரிக்கை நமக்கு செய்கிறார்கள். அதே சமயம் அல்லாஹ்வும் பல்வேறு வசனங்களின் மூலமாக நமக்கு பல்வேறு எச்சரிக்கையை செய்கிறான். பொதுவாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிமுகம் செய்யும் போது அந்த மக்களிடத்தில் இருந்த சில நம்பிக்கைகளை குறித்து அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், எவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலாக தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, அல்லாஹை தவிர மற்றவர்கள் எல்லாம் பாதுகாவலர், சிலைகள் நம்மை பாதுகாக்கும், மரங்கள் நம்மை பாதுகாக்கும், முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், வலிமார்கள் நம்மை பாதுகாப்பார்கள், முறிது வாங்கியவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ் அல்லாதவற்றை யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தெரியுமா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான். அந்த தெய்வங்கள், அந்த வழிமார்கள், அந்த முறியீடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக ஆக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை தான் அவர்களை வணங்க செய்தது. அல்லாஹ்வை தவிர இவர்களை வணங்க செய்வதற்கான காரணம் என்னவா, அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வோடு சேர்த்து சிலைகளை வணங்குகிறோம், அல்லாஹ்வோடு சேர்த்து வழிமார்களை வணங்குகிறோம், அல்லாஹ்வோடு சேர்த்து முறியீடுகளை நம்புகிறோம், அல்லாஹ்வோடு சேர்த்து தூதருடைய பேரன்கள் என்று அந்த வம்சாவளியை நம்புகிறோம். ஏன் நம்புறோம், இவர்களிடத்திலும் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்கிறோமோ அது மாதிரி இவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்தால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள்,
அல்லாஹ் இவர்களை நேசிக்கும் போது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்ற சிந்தனை தான் இவர்களை இந்த காரியத்தை செய்ய வைத்தது என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருமறையில பேசுகிறான், தங்களுக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்கிறார இந்த சிலைகளை இந்த தெய்வங்களை வணங்குவதற்கான காரணம் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியவையாக இருக்கிறது என்று அந்த மனிதன் நம்புகிறான் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப ரெண்டு செய்தியினுடைய சாரம் என்ன, வலிமார்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கான காரணம், முரீதுகளிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கான காரணம், நபிமார்களுடைய பேரன்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் நிற்கிறதுக்கு காரணம், இன்னும் சிலை வழிபாடு செய்வதற்கு காரணம், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அவலியாக்களையும் ஏன் வணங்குகிறார்கள், அவர்களிடத்தில் ஏன் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சிபாரிசை பெற்று தருவார்கள், அல்லாஹ்வினிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்று தருவார்கள் என்ற மூட நம்பிக்கை தவிர வேறு எதுவும் கிடையாது. யார் சொல்றா, அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அவர்கள் இவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள், இவர்களுக்கு எந்த தீமையும் செய்துவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். நாம் யார்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறோமோ, யாரை அல்லாஹ்விடத்தில் அந்த தரஜாவில் உயர்த்தி வைத்திருக்கிறோமோ அவர்களால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது, அதே சமயத்தில் எந்த தீமையும் செய்துவிட முடியாது. இவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தருவார்கள், இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். அப்ப மூட நம்பிக்கை என்பது எங்க இருக்கு, மார்க்கத்தில் இல்லை, மக்களிடத்தில் இருக்கிறது. காரணம் என்ன, நம்முடைய மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மூட நம்பிக்கை குழி தோண்டி புதைக்கப்பட்ட மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்துல எந்த அளவுக்கு அந்த மக்களிடத்தில் மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னு பாருங்க. இன்றைக்கு அதை அதோடு சேர்ந்து சார்பாக இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அந்த அரபுகளிடத்துல பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் இருந்தது. அந்த மூட நம்பிக்கையில் பிரதான மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னா அன்புகளை வைத்து குறி பார்ப்பது. இன்னைக்கு நம்ம அன்புகளை வச்சு குறி பார்க்கறது இல்லை, நம்ம என்ன பண்றோம், பால் கித்தாப்னு ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா அந்த காலத்துல அரபுகளிடத்துல அன்புகளை கொண்டு அதாவது குறி பார்க்கக்கூடிய அந்த பண்பு. அப்ப அந்த பண்புல எப்படி இருக்குன்னா மூன்று வகையாக அவர்கள் அந்த அன்புகளை வைத்து குறி பார்ப்பார்கள். ஒண்ணு அப்படின்னு சொன்னா ரசூலா இருந்த காலத்துல ஒரு மூணு அம்பு எடுத்துக்குவாங்க, ஒண்ணுல ஆம்னு எழுதிக்குவாங்க, இன்னொன்னு வேண்டாம்னு எழுதிக்குவாங்க, இன்னொன்னு எதுவுமே எழுதாம எம்டியா விட்டுருவாங்க. அப்ப இந்த மூன்று அம்புகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வச்சுட்டு ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால், ஒரு பிரயாணம் செய்வதாக இருந்தால், இல்லாத வேறு ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து வைத்து அதை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுப்பதாக இருந்தால் அந்த அம்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று அம்புகளை வைத்து ஏதாவது ஒரு அம்பு எடுத்துப்பாங்க, அதுல ஆம்னு வந்தா அந்த காரியத்தை செயல்படுத்துவார்கள், இல்லைன்னு வந்தா என்ன பண்ணுவாங்க அதை தள்ளி போடுவார்கள். எதுவுமே இல்லாத ஒரு அம்பு வந்தால் அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மறுபடியும் ஆம்னோ வேண்டாம்னோ வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி எடுப்பாங்க. அப்ப இந்த பண்பு அங்க இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சமூக மக்கள் இருக்கவே அப்படியே இங்க வந்துருங்க, நாம திருமணம் செய்வதாக இருந்தால், நாம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தால் மக்கள் உடனடியாக பல மக்கள்கிட்ட பாக்குறோம், பால் கித்தாப்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பால் கித்தாப்ல போய் என்ன பண்றது, இந்த ஸ்கூல்ல விளையாடுவோம், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் போட்டு விளையாடுவான். எப்படி விளையாடுவான், மொத்தம் ஒரு 10 தடவை, யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறானோ அவன் வின்னிங். எப்படி இருக்கும், புக்கில் புக்கை வந்து என்ன பண்ணுவான்னா மூடிக்குவான், உள்ளக்குள்ள குச்சியோ ஏதாவது ஒன்று விட்டோம்னா அந்த பேஜில் என்ன நம்பர் வருதோ அதை ஸ்கோராக எழுதிக்குவோம். அதே மாதிரி இந்த பால் கித்தாப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு குச்சியை கொடுத்து திறந்தோம்னா அதில் என்ன வருதோ அதை படிப்பாங்க. அப்போ அதில் இவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் அதை நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லி இப்படி மக்கள்கிட்ட அந்த சிந்தனைகள் பார்ப்பதாம். இந்த நம்பிக்கைக்கும் இந்த அம்பு எடுத்து விளையாடுறத இந்த அந்த அரபுக்குள் இருந்த அந்த மூட நம்பிக்கைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு யோசிக்கிறோம், டிவைஸ் தான் வேற, அங்க அம்பா இருந்துச்சு இங்க புக்குவா இருக்குது, இவ்வளவுதான், இந்த டிவைஸ் மட்டும்தான் சேஞ்ச். ஆனா சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இரண்டாவது ஒரு வகை இருக்குது, அந்த அம்புல இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா அந்த அம்புல குற்றப்பரிகாரம் செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், என்ன மாதிரி குற்றப்பரிகாரம் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த அம்புகளை எழுதிடுவாங்க.
அதே மாதிரி நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஒரு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, நஷ்ட ஈடாக கொடுக்கணும். அது எவ்வளவு கொடுக்கறது, என்ன கொடுக்கணும் அப்படின்னு எழுதிட்டு அந்த அம்புகளை தூக்கி போட்டு அதில் என்ன வருதோ அதை குற்ற பரிகாரமாக அல்லது நஷ்ட ஈடாக செய்வார்கள். இது ஒரு வகை. அதே மாதிரி மூன்றாவது ஒரு வகை இருக்குது, இதுதான் ஹைலைட்டு. இந்த மூன்றாவது அம்பு எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா மின்கும் அப்படின்னு இருக்கும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா உங்களை சார்ந்தவர். மின் ஹைக்கும் அப்படின்னு இருக்கும், மின் கைக்கும் அப்படின்னு சொன்னா இவர் உங்களை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப இந்த அர்த்தத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏன் பிரச்சனை கொண்டு வரான்னா, ஒருத்தன் ஞானமலையில இருக்க மாட்டான், வம்சாவளி வேற எங்கேயாவது இருக்கும். திடீர்னு ஆனமலையில கொஞ்சம் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துருவான். திடீர்னு அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இங்க நம்ம ஊர்ல பார்ப்போம், இந்த கேரளாவை சொல்லி காயக்குளத்துக்காரங்களாம் இங்க இருக்கிறாங்க, மறைக்காயர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு பேசுவாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் எத்தனை ஆண்டு காலம் இங்க வந்தாங்கன்னு தெரியாது, ஆனா இன்றைக்கும் அதை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து நான் காயங்குளமா நான் இதெல்லாம் மறைக்காயிரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த அம்புகள்ல இந்த மின்கும் மின்கைக்கும் எழுதி போட்டு என்ன பண்ணுவாங்க, ஹுஃபுல் அப்படிங்கிற ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த அம்ப கொண்டை வச்சு ஒரு குறி பார்க்கக்கூடிய அந்த ஜோசிகார் அங்க இருப்பான், அந்த சாமியார் அங்க இருப்பார், அந்த சாமியார்ட்ட கொண்டு அந்த அம்புகளை எடுத்து பார்ப்பாரு. அப்ப அம்புகளை எடுத்து பார்க்கும் போது ஒரு அம்பு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இவர் உங்களை சார்ந்தவர் வரும், இன்னொரு அம்பு உங்களை சார்ந்தவர் வரும், இன்னொரு அம்பு என்னன்னு சொன்னா எதுவும் இல்லைன்னு வரும். அப்ப இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு வரும். அப்ப வந்தவர்னா இவரு தன்னை வந்து இந்த சமூகத்துல சேர்த்துக்குவாரு, வரலன்னு சொன்னா அந்த சமூகத்துல சேர்த்துக்குவாரு. எதுவுமே வரலன்னு சொன்னா இப்ப கரண்ட்ல எப்படி இருப்பாரு, நான் இந்த சமூகமா அந்த சமூகமான்னு தெரியாது, அதே நிலையை தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்துருவார். இப்படி தன்னுடைய பாரம்பரியத்தை தன்னுடைய அந்த முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கெல்லாம் அந்த அம்புகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது மாதிரி ஆயிரக்கணக்கான அந்த மக்கள்கிட்ட குமிந்து கிடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பார்க்க முடியும். ஒரு பெண் குழந்தை பிறந்தால் உடனடியாக கொலை செய்யக்கூடிய காட்சி, அது தன்னுடைய முற்றத்துல கொண்டு போய் கம்பியை வச்சு குத்தி என்னுடைய வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது, அதை நான் கொன்று விட்டேன் என்று அதை காட்டுவதாக இருந்த அந்த சமூகம். ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால் ஒரு பெண் தன்னுடைய வயது பருவத்தை அடைந்து விட்டால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி ஆண்களை தேர்ந்தெடுத்து இல்லறத்தில் ஈடுபடுத்துவார்கள் ஒவ்வொரு நாளும். அப்ப குழந்தை உருவாகி அந்த குழந்தை யாருடைய ஜாடையில் இருக்கிறதோ அவரை என்ன பண்ணுவாங்க, இவர் தான் புருஷன் அப்படின்னு அந்த அந்த பெண்ணையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கக்கூடிய சமூகம். இப்படி எண்ணற்ற பயங்கர நம்மளால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு மூட நம்பிக்கையில் இருந்த அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதரர்கள் உள்ள வருகிறார்கள். ஒரு இறை தூதராக இறைவனுடைய அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வருகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த அறியாமை கால பழக்க வழக்கத்தை பத்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால், ரசூலா சொல்றாங்க, அறியாமை காலத்தினுடைய அனைத்து செயல்களும் என்னுடைய காலுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டது. ரசூலா சொல்றாங்க, அறியாமை கால இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் நீங்கள் அறியாமை காலத்தில் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்தீர்களோ அந்த மூட நம்பிக்கை அனைத்துமே இந்த மார்க்கம் புதைத்து விட்டது, இந்த மார்க்கம் உங்களை தூக்கி தின்றுச்சு, இந்த மார்க்கத்தில் மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். அன்றைக்கு அரபுகள்கிட்ட கொலைக்கு கொலை பழிவாங்கக்கூடிய அந்த அந்த தன்மை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்ப அதை முதல் அல்லாஹ்வுடைய தூதர் உடைக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அறியாமை காலத்தில் செய்த கொலைக்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அறியாமை காலத்தில் செய்த கொலைக்காக பழிவாங்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் என்னுடைய மார்க்கத்தில் குளிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ரெண்டு செயல்களை மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. எந்த மக்கள்கிட்ட, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய தூதரோடு பின்னாடி நிற்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. அறியாமை கால நிகழ்வுகளை நீங்கள் தொடக்கூடாது, அறியாமை காலத்தில் நீங்கள் செய்த கொலைக்காக இன்றைக்கு நீங்கள் பழிவாங்க கூடாது. இந்த ரெண்டு மூட நம்பிக்கையிலும் இந்த அறியாமை கால நிகழ்வுகளையும் நான் தடை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரித்தார்கள். அதனுடைய மாற்றம் என்ன தெரியுமா, பல்வேறு விதமான மக்கள் அந்த மக்கள் பேசக்கூடிய நேரத்துல ரசூலாவுடைய அந்த சிந்தனை அந்த செயல்களுக்கெல்லாம் அந்த மக்கள் செவி சாய்த்ததை போல யாரும் சாய்க்க முடியாது. ரசூலா இருக்கக்கூடிய நேரத்துல முவாவியா பின் அல் ஹக்கம் அஸ் சுலமி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் என்ன பண்ணா, ரசூலாட்ட போறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து அறியாமை கால நேரத்துல அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் நாங்கள் ஜோசிகாரன்ட்ட போய் குறி கேட்பவர்களாக இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இனிமேல் ஜோசிகாரன்ட்ட போய் குறி கேட்க கூடாது, தடை செய்கிறார். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜோதிடர்களிடத்தில் சென்று
குறி கேட்பதை தடை செய்தார்கள். எப்போ ரசூல் அல்லாஹ் சொல்ற எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அறியாமை காலத்தில் நாங்கள் செய்வோம், உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கன்னா அதை தடை செய்கிறார்கள். அதே சமயத்தில் அவர் மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஜோதிடத்தில் சென்று எல்லா இந்த அம்புகளை வைத்து குறி பார்க்கக்கூடிய நாட்களை கணிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படின்னா ரசூலா என்ன பண்ணா அதையும் தடை செய்கிறார்கள். அப்ப ஜோதிகாரன் போய் குறி கேட்பதை நாள் குறிப்பதை ரசூலா தடை செய்கிறார்கள் சொன்னா ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்கிறார்கள். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு இந்த குறி தடையாக இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாக்குறோம் மாற்று மதத்தினர்கள் எந்த அளவுக்கு குறி கேட்கிறார்களோ, எந்த அளவுக்கு சாங்கியம் சமுதாயத்தம் செய்கிறார்களோ அதை விட இரண்டு மடங்காக நம்ம ஆட்கள் பார்க்கிறோம். பல பேர் சொல்றோம் பாய் நாங்களாம் என்ன செய்யறோம், உங்களாலும் எங்களையும் மிஞ்சிடுவாங்களா எடுக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பாக்குறோம். இணை வைப்பான காரியத்துல மூட நம்பிக்கையான காரியங்களை ஒழித்து இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு மீண்டும் அதே இடத்துக்கு போய் நின்றுட்டு ஒரு திருமணம் செய்யணும், உடனே நல்ல நேரம் பாக்குறது. ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்துடு, உடனே நல்ல நேரம் சீர் சனத்தி சாங்கிய சம்பிரதாயம் அத்தனையும் செய்யக்கூடிய அந்த மார்க்கத்தை பார்க்கணும். அப்ப எந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த காரியத்தை செய்கிறோம், மலைக்கும் மடுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அதே அளவுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய செயல்களை அதே மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் செய்கிறோமா இல்லையா. அப்ப இந்த மார்க்கம் எப்படி நமக்கு எந்த அளவுக்கு அந்த சமூகத்தை மாற்றுச்சு, நாம இருக்கிறோம் ஆனா அந்த சமூகத்தை எப்படி மாத்துது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல ரொம்ப கடினமாக சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் கையாள்வாங்க. அந்த கடினமான சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அபு வாகிதுல் லைசி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இவர் என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து ஹுனைனுடைய யுத்தத்துக்கு போறாங்க. அந்த ஹுனைனுடைய யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க ஒரு மரம் இருக்கு, தாத்து அன்வாத் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அந்த செயலுக்கு பேரு தாத்து அன்வாத். ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் என்னன்னா இளந்த மரம். அந்த இளந்த மரத்தை அவர்கள் எதற்காக அந்த அறியாமை காலத்தில் பயன்படுத்தினார்கள் சொன்னா, ஒரு போர் வந்தா தன்னுடைய அந்த வாழை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்துல மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மரத்துல வச்சு அங்க மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து ஒரு நாளோ இரண்டு நாளோ எத்தனை நாள் தங்குறார்களோ ஈத்திக்காக இருக்கக்கூடிய வழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே சிந்தனையில இவர் என்ன பண்ணா புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, இவருக்கு எந்த அந்த செயல் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்திட்டம் தெரியாத நிலையில் வருகிறார். வரக்கூடிய நேரத்துல ரசூலா பார்த்து அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரு இந்த மாதிரி இந்த இடம் ஒண்ணு இருக்கு, இந்த மரம் இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட வந்தது அவருக்கு அந்த ஞாபகம் வருது, எங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நாம போர் செய்ய போறோம், வாழையெல்லாம் மாட்டி விட்டு ஒரு மரத்தை நீங்க அதுல துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைச்சிருமா இல்லையா, அப்ப அந்த பரக்கத்து கிடைச்சா நம்ம வெற்றி அடையலாமா இல்லையா, அப்ப அது மாதிரி ஒரு மரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு கேக்குற ரசூலா ஒரு மாதிரி முகமலம் மாறி சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் எந்த காரியத்தை செய்கிறீர்கள் தெரியுமா, நீங்கள் மீண்டும் அறியாமை கால நிகழ்வை செய்ய சொல்லி என்னிடத்தில் கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறார். எப்படி தெரியுமா, மூசா நபியினுடைய சமுதாயம் எப்படி பல கடவுள்கள் அவர்களுக்கு இருப்பதை போல எங்களுக்கும் ஏற்படுத்துங்கள் என்று கேட்டார்களோ அதே போல நீங்கள் கேட்கிறீர்கள். மூசா நபியினுடைய சமுதாயம் மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் பல கடவுளை வச்சிருக்காங்க, எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க என்று மூசா நபிட்டு கேட்டாங்க. அப்ப மூசா நபி என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் மடையர்கள் முட்டாளர்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி நீங்க மூசா நபி எந்த மூசா நபியினுடைய சமுதாயம் எதை கேட்டதோ அது மாதிரி கேட்கிறீர்களே, அதே முட்டாள்தனத்தை செய்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். நீங்கள் பின்னாளி பிற மதத்தவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப இவ்வளவு எச்சரிக்கை ஏன் தெரியுமா, சஹாபாக்கள் உள்ளத்தில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சஹாபாக்களுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மூட நம்பிக்கை குறித்து பேசினால் நாம இந்த காலத்தில் எதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் தடுத்து கொண்டவர்கள். பொதுவாக மரண வீடு என்று வந்துட்டா நம்முடைய மூட நம்பிக்கைக்கு எல்லை இல்லாமல் இருக்கும். ஒரு ஆள் மவுத் ஆயிட்டார், அந்த மவுத்து வீட்டை போய் பார்த்தோம்னா இது மவுத்து வீடா, எப்படி மற்ற சமூகத்துக்கும் நம்முடைய மார்க்கம் சொல்வதற்கும் சம்பந்தம் இல்லாமல் அந்த சமூகம் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு மரண வீடு வந்துவிட்டால் மற்ற சமூகம் எப்படி ஒப்பாரி வைப்பார்களோ அதே மாதிரி ஒப்பாரி வைத்து அழுவதை இந்த சமூகத்தில் பார்க்கிறோம். எப்படி தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அழுவார்களோ அதே தலையில் அடித்துக் கொண்டு அழுவார்களோ அதே மாதிரி அழுக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் இதை வன்மையை கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கணிக்கிறானா, யார் கன்னங்களில் அறைந்து கொள்கிறானோ
சட்டை பையில் கிழித்து கொண்டு அழுகிறானோ, அறியாமை கால நிகழ்வுக்கு அழைப்பு விடுகிறானோ, அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. ஒப்பாரி வைத்து அழக்கூடியவன், சட்டைகளை கிழித்துக் கொண்டு அழக்கூடியவன், அறியாமை கால நிகழ்வுகளுக்கு அழைப்பு கொடுப்பவன், இவன் எல்லாம் நம்மை சார்ந்த அவன் முஸ்லீமே கிடையாது, அவன் மூமின் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப இந்த எச்சரிக்கைகளை பார்த்தா எந்த அளவுக்கு மாற்றம் வரணும், சகாபாக்கள் அந்த மாற்றத்தை பாருங்க. ஜைனப் பின் அபி சலமா அப்படிங்கிற ஒரு நபி தோழியர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜைனப் பின் ஜஹ்ஷ் அப்படிங்கிற ஒரு நபி தோழருடைய அந்த தோழியருடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த ஜைனப் பின் ஜஹ்ஷுடைய ஒரு சகோதரர் மரணித்து விடுகிறார். இந்த மரணித்த அந்த சகோதரனுக்கு நாம தான் என்ன பண்ணிடுவோம், என் அண்ணன் தம்பி செத்து போயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, என் தம்பி மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 வரைக்கும் பாத்தியா பாத்தியான்னு இழுத்து கொண்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து இந்த நபித்தோழியர் முன்னாடி அடிக்கிறாங்க, ஒரு ஒரு நறுமண பொருளை எடுத்து தேய்த்துக் கொள்கிறாங்க. அப்ப இவர் கேட்கிறார், என்ன நீங்க சகோதரர் மரணிச்சிட்டாரு, நீங்க இப்படி ஒரு நறுமணத்தை தேய்க்கிறீங்களேங்கும் போது, இது எனக்கு தேவையில்லை தான், நான் இன்றைக்கு இந்த நறுமணத்தை பூசுவது எனக்கு அனாவசியமான ஒன்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஒருவருடைய வீட்டில் கணவரை தவிர வேறு யார் மரணித்தாலும் 3 நாட்களுக்கு மேலாக நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கணவனை இழந்த பெண் மட்டும்தான் 4 மாதமும் 10 நாட்களும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், அதுக்கு மேல அதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் கணவரை தவிர வேறு யார் மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொன்னார்கள். அதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த நறுமண பொருளை வீசுகிறது. வார்த்தெடுத்து அந்த பெண்கள் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மார்க்கத்தை சொல்லி அந்த மார்க்கத்தால் ஈர்க்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த தைரியம், அந்த மார்க்கத்தினுடைய சிந்தனை எப்படி எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இந்த இந்த மாதிரியான மரண வீடுகளை பார்க்கும் போது நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு ஆள் மரணிச்சிட்டாரு, அந்த வீடுகளில் போனா ஒரு பக்கம் பாத்தியா ஓதிட்டே இருக்கும், மவுத் அடக்கிறதுக்குள்ள இங்க உட்காந்து குரானை ஓதிட்டு இருப்பாங்க. கேட்டா நான் குரானை முடிச்சு இங்க அவர் போறதுக்குள்ள இங்கிருந்து அதை ஊதி விடணும். அதே மாதிரி சப்பாத்தி ரொட்டி சுட்டு கொடுப்பதே பார்க்கணும், ஏன் அந்த ரொட்டி வந்து என்ன பண்ணும்னா கபரில் இருக்கக்கூடியவரை வந்து தீண்டாது, பாம்பு வந்து கொத்தும் போது ரொட்டி இடையில வந்து குறுக்க நிற்கும், இந்த நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தண்டனையை ஒரு ரொட்டி தடுக்கும் என்று நம்பினால் இதைவிட இணைவைப்பான காரியங்கள் சிந்தனைகள் வேற என்ன இருக்க முடியும். அப்ப இந்த இந்த செய்திகளை தாண்டி நோன்புகளை கூட நம்ம விட்டு வைக்காம இருப்பதை பார்க்கணும். ஒரு நோன்பு அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான், அல்லது சுண்ணத்தான வழிமுறையில் ஒரு நோன்புகள் இருக்கும், இதை கூட விட்டு வைக்காத ஆட்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நினைத்தும் நாம் வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது வகுப்பு. அன்பிற்கினிய சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக நோன்பு என்று சொன்னால் மற்ற நோன்புகள் நிறைய இருக்கு, அதாவது ரமலானுடைய மாதத்துல அதுல நிறைய ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன அடைந்திருக்கிறோம் சொன்னா, ஆசுராவினுடைய 9வது நாளை நம்ம அடைந்திருக்கிறோம். அப்போ ஆசுரா நோன்பு வைக்கணும், இதில் எத்தனை பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அல்லாஹ்வுடைய தூதரர் ஒரு விஷயத்தை நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அப்ப வழிகாட்டி சென்ற அந்த விஷயத்தில் இன்றைக்கு நம்ம பொழுதுபோக்காக இருக்கிறது அது நம்மளுக்கு வாடிக்கை. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்னா, ஜும்மா மேடைகள் வருது, இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி எல்லாரும் உள்ள வரணும், வருகிறோமா என்று சிந்தித்து பாருங்க. வருகிறோமா என்ற சிந்தனையை விட இனிமேல் இன்னைக்கு லேட்டு, நாம் இனிமேல் லேட்டே ஆகாம வரணுங்கிற சிந்தனை வரணும்ல, அதுவே இன்றைக்கு நம்மள்ட்ட வரமாட்டேங்குதுன்னு சொன்னா, அப்போ நம்ம இடத்துல நோன்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு பொதுவாக்காக நம்மளுடைய வாழ்க்கை கழிகிறது என்று சிந்தித்து பாருங்க. ஆசுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற நன்மை நமக்கு தெரியும். முதல்ல ஆசுரா நோன்பு ஏன், எதுக்கு ஆசுரா நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, மூசா நபியை ஃபிரோனோடத்திலிருந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றுகிறான். மூசா நபி தப்பிச்சு போறாங்க, ஃபிரோனை அல்லாஹ் கடலுக்குள்ள மூழ்கடித்து அல்லாஹ் வந்து மூசா நபியும் மூசா நபியினுடைய சமூகத்தையும் இந்த நாளில் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆசுரவர்களுடைய அந்த நோன்பு 10வது முஹரம் 10ல நம்ம காப்பாற்றப்பட்டுச்சுன்னு நம்பிக்கை. அப்போ ரசூலாட்ட இந்த செய்தி பேசக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை பெருசா கொண்டாடுகிறார்களே, என்ன பண்றது ரசூலாங்கும் போது நாமக்கு இது பண்ணணும். ஆனால் யூதர்கள் செலிப்ரேட் பண்றாங்களேங்கும் போது ரசூலா சொல்றாங்க, நாம 9, 10, 2 மாறு செய்ய, அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வதற்காக 10ல அவங்க பண்றாங்க, நம்ம 9, 10, 2 சேர்த்து செய்வோம் ரசூலா சொல்றாங்க. அப்ப நோக்கம் என்ன,
அல்லாஹ் ஒரு நபியை காப்பாற்றி இருக்கிறான், ஒரு நபியினுடைய சமூகத்தை காப்பாற்றி இருக்கிறான், பெரும் கொடுங்கோல ஆட்சியாளர்கிட்ட காப்பாற்றி இருக்கிறான். அப்ப அதுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நாம இந்த நாள்ல அந்த நன்றியை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை நோக்கிறோம். அப்ப இந்த நோன்பினுடைய நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரர்கள் இந்த நோன்பினுடைய நன்மையை குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆசிராவுடைய இந்த நோன்பு என்பது முந்தைய ஓராண்டிற்கான பாவ பரிகாரமாகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம கடந்த ஓராண்டாக போன ஆசுராவிலிருந்து இந்த ஆசுரா வரைக்கும் வச்சுக்குவோம், இந்த ஆண்டுகள்ல நாம என்னென்னலாம் செய்தோமோ, பிற மனிதனுக்கு செய்த பாவத்தை தவிர, பெரும்பாவங்களை தவிர, நம்ம நார்மலா சின்ன சின்ன பாவம் நிறைய சொல்லி வச்சிருப்போம். நாம பாவங்களை சேர்த்து வச்சிருக்க ஆளுகள் தான் இல்ல, அவ்வளவு பாவம் சேர்த்து வச்சிருப்போம். அப்ப அந்த பாவங்களுக்கு இந்த நோன்பு ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நோன்பு என்பது சிறு சிறு பாவங்களா யோசிச்சு பாருங்க. பெரும் பாவத்தை விட்டுருவோம், பெரும் பாவங்களை கணக்கெடுத்தோம்னா டெய்லி ஒன்று போட்டாலும் 360 தான் வரும். ஆனால் சிறு பாவங்கள் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அந்த 24 தடவை பாவம் செய்யக்கூடிய ஆட்களாக நாம் இருக்கிறோம். தூங்கினாலும் பாவம், எந்திரிச்சா பாவம், நடந்தா பாவம், உக்காந்தா பாவம், நின்னா பாவம், பேசுனா பாவம், பார்த்தா பாவம், இப்படி பாவங்களை அடிக்கி கொண்டு போகிறோம். அப்போ இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக ஒரு நோன்பு கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு 2 வைக்கக்கூடிய அந்த நோன்புல ஒரு பாவ பரிகாரம் நமக்கு கிடைக்கிறது என்ன சொன்னா, ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும், அல்லாவை நம்பக்கூடிய, அல்லாவுடைய தூதரை நம்பக்கூடிய, மார்க்கத்தை ஏற்றுக்கூடிய ஒரு புத்திசாலி இறைவனிடத்துல கிடைக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை வாங்குவதுதான் சிறந்தது. மறுமை நாளில் போய் இந்த பாவத்தை தீக்கவே முடியாது. மறுமை நாளில் எந்த பாவத்தை வந்து எப்படி தீக்க முடியும்? நன்மைகளை வைத்து தான் பாவத்தை கழிக்க முடியும். ஆனால் பாவத்தை இங்கேயே கழிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் இந்த நோன்புல ஆர்வம் காட்டியிருக்கிறோம், எத்தனை பேர் நோன்பு வைக்கணும்னு நினைச்சோம், சரி இன்னைக்கு 9 வைக்கல, நாளைக்கு ஒரு 10 ரசூலை வச்சிருக்காங்களே, நாளைக்கு வைக்கணும்னு சிந்தனை யாருக்கு இருக்குது? அப்ப இந்த சிந்தனைக்குள்ள நாம வருகிறோமா என்று சிந்தித்து பாருங்க. இப்ப நோன்பு வந்துருச்சா, இந்த ஆசுரா நோன்புல பல மூட நம்பிக்கை. ஆசுரா நோன்பு எதுக்கு தெரியுமா? ரசூலாவுடைய பேரர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுக்காக, அசன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுக்காக என்று மக்கள்கிட்ட பேசக்கூடிய வசம். உசங்களிலாக கொல்லப்பட்டதுக்காகத்தான் ஆசுரா நோன்பு என்று சொன்னால், ரசூலா உயிரோடு இருக்கும்போது எதுக்கு வைக்கணும்? ஏன் ரசூலா உயிரோடு இருக்கும்போது உசங்கலாம் சிறுவர்களாக உயிரோடு இருக்கிறார்கள், கொல்லப்பட்டதுக்காக ரசூலா நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆசுரா நோன்புகளை பார்த்தா நம்ம பகுதியில கம்மி, ஆனால் மற்ற பகுதியில் ஆசுரா நோன்பு எடுத்துக்கொண்டால் சப்பரத்தில் மற்றவர்கள் எப்படி தேர் திருவிழா இழுப்பார்களோ அது மாதிரி சப்பரம் இழுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், பூ மிதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எனக்கு அந்த நலுங்கு வைக்கிறது, கொழுக்கட்டை பிடிக்கிறது, கொழு வைக்கிறதுன்னு சொல்லி இது மாதிரி மாற்று மதத்தவர்கள் எதையெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் இந்த நோன்பின் பெயரிலும் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் என்பது மூட நம்பிக்கையில் ஒழித்து விட்ட மார்க்கம், மூட நம்பிக்கையை அடியோடு புதைத்து விட்ட மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்திலேயே மூட நம்பிக்கையிலாக இருந்துக்கிறோமே, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை உங்களுக்கு நமக்கு அனைவருக்குமே சொல்லக்கூடிய கடமை நம்ம எடுத்துல இருக்கு. அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான், என்ன செய்கிறான் தெரியுமா? இணை வைக்கக்கூடிய, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய, மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் திருமறையில பேசுகிறான், அல்லாஹ் அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் உங்களிடத்தில் உள்ளனரா என்று கேட்கிறான். அல்லாஹ் ஒன்றை தடை செய்திருக்கிறான், ஒன்றை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கும் போது ஹலால் என்று சொல்வதற்கு உங்களிடத்தில் ஏதேனும் தெய்வம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான். தீர்ப்பு நாளுடைய கட்டளை இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் எச்சரிக்கை எப்படி பேசலாம் பாருங்க. இறுதி நாளுடைய அந்த தீர்ப்பு பற்றி அல்லாஹ் கட்டளை செய்யாமல் இருந்திருந்தால் அவருக்கு இந்நேரம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப 2-3 சாராம்சத்தை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ஒன்றை ஹராம் ஆக்கி இருக்கும் போது அதை ஹலால் ஆக்கவோ, அல்லாஹ் ஒன்றை ஹலால் ஆக்கி இருக்கும் போது ஹராம் ஆக்கக்கூடிய தெய்வங்கள் யார் உங்களிடத்தில் இருக்கிறார்? அப்படி இருந்திருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் அநீதியாளர்கள், உங்களை போன்ற அநீதியாளர்களுக்கெல்லாம் அந்நாளில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை நமக்கு செய்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த எச்சரிக்கையை உள்வாங்கியவர்களாக இந்த மார்க்கத்தில் நாம் நிலைத்திருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் மார்க்கம் நமக்கு தடை செய்ததை, மார்க்கம் நமக்கு எதையெல்லாம் அனுமதி அளித்ததை அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலேயே பேணி பாதுகாத்து அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்களாக, மூட நம்பிக்கையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக, அதன் மூலம் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதன் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.